தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லா மாணவர்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கோர்ஸுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய ப்ராஸ்பெக்டஸ் வித் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னையிலிருந்து, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வர வேண்டியது. நமக்கு தெரியும் இந்த கொரோனா இந்த தாக்கங்கள்லாம் இருந்ததுனால நீட்டு தள்ளி வந்தது. எப்பவுமே வந்து நீட் வந்ததுக்கப்புறமா தான் பாராமெடிக்கலும் வரும். இப்போ நீட்டில் ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு பாராமெடிக்கலுக்குரிய நோட்டிஃபிகேஷனும் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஷார்ட்டாக சில முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு இதை பற்றி ப்ரீஃபான வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, கார்டியோ பல்மனரி அண்ட் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, சர்டிஃபிகேட் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ், ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், இது எல்லாமே டிகிரி கோர்சஸ்ஸும் பி ஆப்டம், பிஓடி, இதற்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் உங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இதை அனுப்புறதுக்கு செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்டு மெடிக்கல் எஜுகேஷன் 162 EVR பெரியார் ஹை ரோட் கீழ்பாக் சென்னைன்றதுக்கு நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்டை திருப்பி சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரிண்ட் எடுத்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட் வந்து இன்றைக்கி இருந்தால் நோட்டிஃபிகேஷன் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதே போல் காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே இருக்கும். கடைசி டேட் வந்து 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அனுப்ப வேண்டியது தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 162 EVR பெரியார் ஹை ரோட் கீழ்பாக் சென்னை 10 அப்படின்றது. மற்ற விவரங்கள்லாம் வந்து பின்னாடி அனௌன்ஸ் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மெரிட் லிஸ்ட்டு, அலாட்மெண்ட், சீட் அலாட்மெண்ட்டு, அட்மிஷன், இதை பற்றிய டீட்டெயில் பின்னாடி வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை பற்றிய முழு டீட்டெயில் வந்து எப்பயுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஆன்லைன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tnhealth.tngov.in. இன்னொன்று வந்து www.tnmedicalselection.org. இந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே அப்டேட்டை வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இருக்கும். இதே போல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலுமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதுதான் ஏற்கனவே அவங்க சொன்னது. இந்த ரெண்டு வெப்சைட்டில் நம்மளை தொடர்ச்சியாக வந்து கவனிக்க சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அட்மிஷன் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வந்து நாங்கள் வெப்சைட்டில் கொடுப்போம், அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முக்கியமாக வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 17ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்றத இங்கே சொல்லிட்டாங்க. இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே போல் பூர்த்தி செய்யப்பட்ட ஆன்லைன் விண்ணப்பங்கள் வந்து அசல் சான்றிதழ்கள் நகல்கள் வந்து குறிப்பிட்ட தேதி தேர்வுக்குள்ளே தேர்வுக்குழு வந்தடைந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதி செய்யணும். அதுக்கு நீங்கள் வெப்சைட்டை பார்த்து நீங்கள் உங்களுடைய அந்த டீட்டெயிலாம் கொடுக்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேட்டு முடிஞ்சது கடைசி நேரத்தில் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ கொரியர்லேயோ அனுப்பிச்சின்னா கூட அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு தாமதத்திற்கும் வந்து ஆன்லைன் விண்ணப்பப்படுத்தும் பரிமாற்றல் ஏற்பட்ட இழப்புக்கு வந்து தேர்வுக்குழு வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கப்புறம் நீட்டிக்க பாட மாட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க டைம் லைனை. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாயிடுச்சு, அதனால் எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. சீக்கிரமாக நீங்கள் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிய டீட்டெயில் வந்து இன்னும் முழுமையான டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு வெப்சைட்டில் வந்து நீங்கள் போங்க. ரெண்டு வெப்சைட்லேயுமே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுன்றத டீட்டெயிலாம் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டிகிரி கோர்ஸுக்கு இது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்களும் தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் முழு டீட்டெயிலோட.